கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. வெறுப்பு, விரோதம், கசப்பு, கோபம், எரிச்சல் இவைகளெல்லாம் வந்து நியாயமான காரணங்களால் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வந்திருக்கலாம். ஆனால் அவைகள் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இருந்தால் அது உள்ளத்தில் இருக்கிற அமைதி, சமாதானம், சந்தோஷம், நம்பிக்கை, தைரியம், நல்ல சுபாவம் இவைகளெல்லாம் அழித்து விடும். அதனால் அந்த வெறுப்பை எல்லாம் நம்ம வெளியேற்றணும், கசப்பை வெளியேற்றணும், கோபத்தை வெளியேற்றணும். ஆனால் வெளியேற்றுவது எப்படி என்பதுதான் முக்கியமான கேள்வி. வீட்டுக்குள்ளே வந்து சில நேரங்களில் சில பூச்சிகள் எல்லாம் வருது. பூச்சிகள் வருகிறத பார்த்து நீங்கள் பூச்சிகளை துரத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு பூச்சியை துரத்துனா இன்னொரு பூச்சி வரும், அந்த பூச்சியை துரத்திக்கிட்டால் இன்னொரு பூச்சி வரும். அதனால் என்ன பண்ணுறோம்னா, அந்த பூச்சி உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக நாம் என்ன செய்கிறோம், சில விதமாக சில மருந்துகளெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த ஸ்மெல்லுகளை பார்த்துட்டே சில பூச்சிகள் வருவதில்லை, சில பூச்சிகள் வந்தாலும் ஓடி போயிடுது. எப்போவுமே நம்ம பூச்சிகளை பார்த்து பார்த்து துரத்த முடியாது. அதனால் அந்த பூச்சிகள் அந்த ஸ்மெல்லை பார்த்து ஓடத்தக்கதாக சில காரியங்களை செய்கிறோம். அதுபோல் சில நேரங்களில் பிரசங்கெல்லாம் கேட்குறோம், போதனையில் கேட்குறோம், அப்போ நம்ம வெறுப்பு இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு அதை துரத்தி விட பார்க்குறோம். என்ன தான் துரத்தி விட்டாலும் இன்றைக்கி துரத்தி விட்டால் நாளைக்கு வந்துடுது. நம்ம இன்றைக்கி எல்லாத்தையும் துரத்தி கிளியர் பண்ணால் நாளைக்கு இதை விட அதிகமாக வெறுப்பு கோபம்லாம் வந்துடுது. காரணம்னு சொன்னால், நாம் அந்த வெறுப்பையும் கோபத்தையும் எரிச்சலையும் தான் துரத்துறதுக்கு முயற்சிக்கிறோமே ஒழிய, அவைகள் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யலை. அதுக்கு என்ன பண்ணணும்னா, மற்றவர்களை குறித்திருக்கிற கோபங்களையும் எரிச்சல்களையும் ஒரு விதமான வைராக்கியங்களையும் பகைமை உணர்வுகளையும் வெளியேற்றணும்னு சொன்னால், அவைகளை நாமவே வந்து தள்ளி 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 வெளியேற்றுறதில்லை. இவைகளை வெளியேற்றுறதுக்கு ஈஸியான வழி என்னன்னு சொன்னால், கர்த்தருடைய அன்பை நமக்குள்ளே கொண்டு வரணும். கர்த்தர் அன்பானவர், தேவன் அன்பாகவே இருக்கிறார், கர்த்தர் நம்மளை முந்தி அன்பு கூர்ந்தார், அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. இப்படி வசனங்களை படிக்கிறதுனால நமக்குள்ளே வந்து இருக்கிற வெறுப்பு வரதெல்லாம் போயிடாது. கர்த்தருடைய ஐக்கியத்தை நம்முடைய வாழ்க்கையில் உணரணும், தேவ பிரசன்னத்தை உணரணும். ரோமர் 5:5 என்ன சொல்லுகிறது என்றால், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவனுடைய ஆவி நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தாது. அப்போது நமக்கு தேவ ஆவியின் மூலமாக அன்பு ஊற்றப்படுகிறது. அந்த அன்பு நமக்குள்ளே வந்தால் தான் மனிதர்களை குறித்த வெறுப்பு போகும். தேவனால் வருகிற அன்பு நமக்குள்ளே வருகிற பொழுது மனிதர்களை குறித்த வெறுப்பு அது தானாக போயிடும். நீங்கள் வந்து அதை வெளியேற்றுவதற்கு முயற்சி பண்ண வேண்டாம். இந்த கசப்பு இருக்கக்கூடாது, இந்த கோபம் இருக்கக்கூடாது, அந்த ஜெனரலாக நமக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாது சிந்தனை வேணும். ஆனால் நாமவே யோசித்து யோசித்து வெறுக்கக்கூடாது, கசக்கக்கூடாது, கோபப்படக்கூடாது அப்படி இல்லை. தேவனுடைய அன்பை நாம் அனுபவிக்கிறதுல வளருகிற பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் சொல்லி ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடுகிற பொழுது, தேவ பிரசன்ன நமக்குள்ளே வருகிற பொழுது நமக்குள்ளே ஆண்டவருடைய கொடுத்த அன்பு வந்துடும். ஆண்டவரை பிரியப்படுத்துகிற வாஞ்சம் வந்துடும். ஆண்டவருக்கு நம்ம பிரியமாக இருக்கிறதுனால நம்ம மனசுக்கு ஒரு பெரிய சமாதான சந்தோஷம் இருக்குங்கிற நம்பிக்கை வந்துடும். இந்த நம்பிக்கை வருகிற பொழுது மற்றவர்களை குறித்த கோபம், எரிச்சல், விரோதம் இவைகளெல்லாம் அதனுடைய சக்தி எழுந்துடும். அதற்கு பிறகு மற்றவங்க செஞ்சது நமக்கு ஞாபகம் இருக்கத்தான் செய்யும், அவங்க பேசுனது ஞாபகம் இருக்கத்தான் செய்யும், அவங்க எவ்வளவா நம்மை காயப்படுத்துனாங்கிறது ஞாபகம் இருக்கத்தான் செய்யும். இதில் அறிவுரை இருக்குமே ஒழியே நம்மை பாதிக்காது. ஏன்றால் அவைகளை தேவ அன்பு நம்முடைய உள்ளத்தில் வந்ததுனால இந்த காரியங்களை குறித்த உணர்வுகள் நம்ம விட்டு என்ன செய்விட்டது, பலவீனப்பட்டு போய்விட்டது. இந்த விதமாகத்தான் நாம் வெறுப்பையும் விரோதத்தையும் வெளியேற்றணும். ஏன் வெறுப்பு போகலை, கோபம் போகலனா, கர்த்தருடைய அன்பு போதுமான அளவுக்கு உள்ளே வரலை. அதனால் இன்னும் ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாக நம்ம நேரங்களை செலவிட்டு நம்முடைய நிலைமைகளை சொல்லி கர்த்தருடைய அன்பை உணரணும். அந்த அன்பு எல்லா வெறுப்பு விரோதங்களையும் வெளியேற்றி நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கும்.